செப்டம்பர் 1, 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற கருமேகங்கள் கலைகின்றனர் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்தை தங்கர் பச்சன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா ராமநாதன் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காரு. அதித்தி பாலன் கண்மணி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. கௌதவ் வாசுதேவ் மேனன் கோமகன் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காரு. யோகி பாபு வீரமணி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. மெனால் ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. மகானா சஞ்சீவி மீனா குமார் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. டெல்லி கணேசன் ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த ஃபிலிமுக்கு ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி என் கே ஏகாம்பரம் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பி லெனின் பண்ணியிருக்காரு. ரியோட்டா மீடியா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மனித உணர்வுகள் பற்றியும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்க கூட இருக்கிறப்ப அவங்கள மதிக்காமல் அவங்க விட்டுட்டு போன அப்புறம் அவங்கள பற்றி நினைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மதிப்புகள் இல்லாத குடும்பம் வந்து சிதைஞ்சு போயிடும் அது அப்படின்றத பற்றி எடுத்தது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தங்கர் பச்சை படம் யூஸ்வலாக எமோஷ்னலாக இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்னு. செப்டம்பர் 1, 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற கிக் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தை பிரசாந்த் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தானம் சந்தோஷ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தானியா ஹோப் நாயனா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ராகினி திவாடி ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோவை சரளா ஃபயர் புஷ்பா அப்படின்ற ரோலில் பண்ணியிருக்காங்க. தம்பி ராமியா எம்ஜே அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பிரம்மானந்தம் கனகாந்தி சயின்டிஸ்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மன்சூர் அலிகான் கணேஷ் அப்படின்ற ரோலில் பண்ணியிருக்காரு. சாது கோகிலா ஜஜ்ஜா நடிச்சிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு அர்ஜுன் ஜானியா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமட்டோகிராஃபி சுதாகர் எஸ் ராஜ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நகோரன் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. ஃபார்ச்சூன் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வேற வேற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க போட்டியும் ஒரு ஆடுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா காமெடியாக இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன டிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஓடிச்சு. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போதுன்னு. செப்டம்பர் 1, 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற குஷி அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தை சிவா நிர்வாணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் தேவர்கொண்டா ஹீரோவா விப்ளவ் அப்படின்ற ரோலில் நடிச்சிருக்காரு. சமந்தா ரூட் பிரபு ஆராத்யா அப்படின்னு விப்ளவோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. சச்சின் கேதாகர் லெனின் சத்யான்னு விப்ளவோட அப்பாவா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் விப்ளவோட அம்மாவா நடிச்சிருக்காங்க. முரளி சர்மா சந்தரங்கம் ஸ்ரீனிவாசராவ் அப்படின்னு ஆராத்யாவோட அப்பாவா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி அப்படின்றவங்க ஆராத்யாவோட பாட்டியா இந்த படத்தில் இப்போ நடிச்சிருக்காங்க. ரோஹிணி ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா கிருஷ்ணர் காமெடி ரோலில் நடிச்சிருக்காரு. ஜெயராம் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ராகுல் ராமகிருஷ்ணா விப்ளவ் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஆலி காமெடி ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி முரளிஜி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பிரவீன் பியோடி பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் ஹெஷாம் அப்துல் வபாப் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மித்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ காஷ்மீருக்கு போகிறப்போ அங்கே ஒரு முஸ்லீம் பொண்ணு மேலே லவ் வந்துருது. அப்புறம் தான் தெரியுது அவள் ஹிந்து தானு. மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ தோஷம் இருக்குது இவங்களுக்கு மேரேஜ் வேணான்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. அதையும் மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. பாப்போ படம் எப்படி இருக்க போதுன்னு. ஆல்ரெடி இந்த டேரக்டர் மஜிலி டக் ஜெகதீஷ்னு படம் எடுத்திருக்காரு. மஜிலி செம்மையாக ஓடிச்சு நல்லாவும் இருக்கும். ஆனால் டக் ஜெகதீஷ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபிலிமை தமிழ் கன்னடம் ஹிந்திலையும் டப் பண்ணி செப்டம்பர் 1 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 1, 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற லக்கி மேன் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தை பாலாஜி வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு முருகன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. வீரா போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில். ரேச்சல் ரபேகா முருகனோட ஒய்ஃபாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்துல்லி முருகனோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஆர் எஸ் சிவாஜி கார் டிரைவிங் சொல்லி கொடுக்குறவராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அமித் பார்கவ் முருகனோட பாஸாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சந்தீப் கே விஜய் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜி மதன் பண்ணியிருக்காரு. திங் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஆர்ஜே அப்புறம் நிறைய படத்தில் சின்ன சின்ன ரோல்ஸில் நடிச்சிருக்காரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. முருகன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்காரு. சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே லக் இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு அவனோட லைஃப் சேஞ்ச் ஆகுது, லக் அடிக்குது. அப்போ தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன் லைஃப்பில் வரான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. செப்டம்பர் 1, 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற பரம்பொருள் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை அரவிந்த் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அமிதாஷ் ஆதி அப்படின்னு ஒரு திருடனா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆர் சரத்குமார் ஒரு போலீஸ் ஆபீசரா மைதீரியன் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு.
காஷ்மீரா பிரதேஷி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. வின்சென்ட் அசோகன் செலவு வாங்குற கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பாலாஜி சக்திவேல் தூள் பொருள் ஆராய்ச்சி அரண் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு சினிமாட்டோகிராஃபி எஸ் பாண்டிகுமார் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நகோரன் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. தினேஷ் சுப்ராயன் ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவி கிரியேஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோயிலில் இருக்கிற சிலையை கடத்துகிற மாஃபியா கும்பல் ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற ஒருத்தவன் ஒரு கேஸில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். அதிலிருந்து தப்பிக்க அவன்கிட்ட இருக்கிற ஒரு சிலையை விற்று வர காசை போலீஸ்க்கு தரேன்னு வந்து சொல்கிறான். அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. பாப்போம் படம் எப்படி இருக்க போதுன்னு. செப்டம்பர் 1, 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ரங்கோலி அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி ஸ்கூல் ட்ராமா மூவி. இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹம்ரேஷ் ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பிரதனா சந்தீப் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் முருகதாஸ் ஹீரோவோட அப்பாவாக இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. அமித் பார்கவ் ஸ்கூல் டீச்சராக பண்ணியிருக்காங்க. சாய் ஸ்ரீ பிரபாகரன் ஹீரோவோட அம்மாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அக்ஷயா ஹரிஹரன் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சஞ்சய் ராகுல் விஸ்வா கிருத்திகா எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சுந்தரமூர்த்தி கேஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஐ மருதநாயகம் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஆர் சத்யநாராயணன் பண்ணியிருக்காரு. கோபுரம் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது டைரக்டரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனை அவங்க அப்பா பெரிய ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து விடுறாரு. ஆனால் அங்கே அவனை எல்லாருமா சேர்ந்து டீஸ் பண்ணுறாங்க. அவனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அதே டைமிங்கில் அவங்க ஃபேமிலிக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, சைடில் ஒரு பொண்ணு மேலே இந்த பையனுக்கு லவ்வும் வருது, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. மாநகரமில் சின்ன பையனாக நடித்தவன் தான் இதில் ஹீரோவாக பண்ணுறான். பாப்போம் படம் எப்படி இருக்க போதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் செப்டம்பர் 1 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.